நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற முறை பொது வீடியோவாக இந்த மேஷத்தில் கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரொம்ப பேர் வெல்கமாக அதை பார்த்துருக்குறீங்க. அப்போ இந்த பொதுவான வீடியோக்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல அதில் உள்ள ஒரு நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஆர்வங்கள் இருக்கிறது அப்படின்றது உண்மை. 1 முதல் 12 வரையிலான ஸ்தானங்களில் பாவகங்களில் கிரகங்கள் இருக்கின்ற ஒரு அமைப்பை வந்து நாம் கட்டண வீடியோவாக போட்ட நிலைமையில் மேஷத்திலிருந்து மீனம் வரைக்குமான 12 வீடியோக்களை ஏற்கனவே நான் பொதுவான யூடியூப் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய வெல்கம் இருந்திருக்கு. ஏன்னா வியூவர்ஸ் நீங்கள் வந்து ஒரே நாளில் இவ்வளோ பேர் பார்த்துருக்கிறதுலையே கிட்டத்தட்ட உங்களுடைய விருப்பங்கள் தெரிகிறது. சரி, இப்போ ரிஷபத்தில் கிரகங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்ற முறை சொன்னதை போலவே பொதுவாக அதில் இருந்தால் இதில் இருந்தான்னு சொல்ல விரும்பலை. அந்த ராசியை பற்றியும் அந்த ராசியின் தன்மைகள் எப்படிப்பட்டவை, அந்த ராசி நாதனான அந்த கிரகம் எப்படிப்பட்டது, அதன் பிறகு அதில் எப்படி இருக்குது, கிரகங்களுடைய நட்பு நட்பு பகை அந்த சம உறவுகளை புரிந்து கொண்டு தான் நீங்கள் வந்து ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் எத்தகைய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரிஷபம் சரஸ்திர உபயம் என்கின்ற அமைப்புகளில் ரிஷபம் சிர வீடு, நிலையான வீடு. சரம் துடிப்பு, ஸ்திரம் நிலைத்தன்மை கொண்டது, துடிப்பும் நிலையும் கலந்தது உபயன்றதை போன வீடியோவில் சொன்னேன். அப்போ 3 முக்கிய பிரிவுகளில் நிலைத்தன்மை கொண்ட முதன்மை ராசி, நிலைத்தன்மை கொண்ட ஸ்திர ராசியிலேயே சுபகிரக சுபருடைய ஒரே வீடு ஸ்திர ராசியில். ஏன்னா குருவிற்கு ஸ்திர வீட்டு அமைப்புகள் இல்லை. குருவிற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற மிக முக்கிய சுபரான சுக்கிரனின் ஸ்திர வீடு இது. சனிக்கும் ஒரு சரவீடு ஒரு ஸ்திர வீடு உண்டு, செவ்வாய்க்கும் ஒரு சரவீடு ஒரு ஸ்திர வீடு உண்டு, அதனை அடுத்து சுக்கிரனுக்கும் ஒரு சரவீடு ஒரு ஸ்திர வீடு உண்டு. இதில் சனியும் செவ்வாயும் பாவ கிரகங்கள், சுக்கிரன் ஒருவரே ஸ்திர வீட்டினை கொண்ட சுபர், ஒரு நிலைத்தன்மை கொண்ட ஒரு வீடு ரிஷப வீடு. சுக்கிரன் வந்து என்ன கிரகம், பெண் கிரகம், ஒரு நளினமான கிரகம், அழகு கிரகம். ஆக இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் அழகுத்தன்மை கொண்டவர்களாக, அழகுணர்ச்சி கொண்டவர்களாக, சென்டிமெண்ட்டே இல்லாதவர்களாக, ஒரு எதிலும் ஒரு நிலையான கொள்கை அமைப்பை உள்ளவர்களாக இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. ரிஷபத்துடைய உருவம் என்ன, காலை, காலமாடு. மாடு என்ன பண்ணும், நல்லா உழைக்கும், அடுத்தவர்களுக்காக உழைக்கும். மாடு தனக்காக உழைக்கலை, அடுத்தவர்களுக்காக உழைக்கும். ஆக ரிஷபத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தனக்கு மிகவும் விருப்பத்தில் விருப்பமாக இருக்கிறவங்களுக்காக உழைப்பார்கள். உழைப்பதில் மகிழ்ச்சி கொண்டவர்கள். அதாவது கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற அமைப்பிற்கான ஒரு அர்த்தமாக கூட அவங்கள சொல்லிடலாம். நான் இப்போது சொல்லுவது ரிஷப வீட்டின் தன்மை. அவைகள் லக்னமாக ராசியாக பிறந்தால் அந்த சுக்கிரனின் தன்மைக்கேற்ப இந்த குணங்கள் இருக்கும். ஒரு நிலையான கொள்கை முடிவு கொண்டவர்கள், பெண்மைத்தன்மை, நளினம், பொறுமை. நிலம் இல்லையா, அகழ்வார் அதாவது தன்னை வெட்டுபவனை தோன்றவனை கூட நிலம் பொறுத்து கொள்கிறது, நிலம் பொறுத்து கொண்டு அவனுக்கு நன்மைகளை செய்கிறது. அகழ்வாரை பொறுக்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலையோ என்னமோ ஒரு திருக்குறள். அகழ்வாரை, அகழ்வார் நோன்றவனை கூட, வெற்றவனை கூட, காயப்படுத்துகிறவனை கூட நிலம் பொறுத்து கொண்டு அவனுக்கு நன்மைகளை செய்வதைப் போல ரிஷபராசிக்காரர்கள் தன்னை காயப்படுத்துபவனை கூட பொறுத்து கொள்பவர்கள். ரிஷபராசியில் ராசியின் தன்மை அது. அது லக்னமாக வரும்போது சுக்கிரனும் சுபத்தன்மையாக இருக்கும்போது எல்லாமே பொறுமையாக, ஒரு நிலைத்தன்மை உள்ளவர்களாக, ஒரு அழகுணர்ச்சி உள்ளவர்களாக, பிறருக்கு உழைக்கக்கூடியவர்களாக, நிதானமான போக்கை கொண்டவர்களாக. மாடு வந்து எப்பவுமே நிதானமாக தான் இருக்கும், அவசரப்பட்டு எதையுமே அவனை செஞ்சிட மாட்டாங்க, செஞ்சாங்கன்னா நிலையாக இருப்பார்கள். இது போன்ற ஒரு தன்மையை கொண்டது ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள். லக்னம் தான் முதன்மையாக குணங்களை பிரதிபலிக்கும், ராசி இரண்டாவது தான். லக்னமும் ராசியும் ஷேர் பண்ணி பண்ணும்போது, அதாவது காம்பினேஷனோட இணைந்து இருக்கும்போது தான் அவருடைய குணநலன்களை நம்ம வந்து துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் முக்கியம். ஆகவே ரிஷபம் பெண் ராசி, ஆண் பெண் தன்மையில் பெண் ராசி, இரட்டைப்படை ராசி.
பொறுமையான ராசி, நில ராசி, ஸ்திர நில ராசி, நல்ல நிலம், ஒரு மேடு பள்ளம் இல்லாத, மேடு பள்ளம் இல்லாத ஒரு நிலத்தன்மை கொண்ட, எதற்கும் பயன்படக்கூடிய ஒரு ராசி. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, பிறருக்காக செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய பெயர் இதுலேயுமே வருது. சென்டிமெண்ட்டே இல்லாதவங்க தான் இங்கே ரொம்ப முக்கியம். அம்மா வச்சே, அப்பா வச்சே, அண்ணனாச்சே, தம்பியாச்சே, இவர்களுக்கு ஒரு சலுகை செய்யலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்காது. கொஞ்சம் சுக்கிரன் வலுத்திருக்க அமைப்பில், நியாயமான அமைப்பில் இருப்பாங்க. இந்த ராசிக்குள்ளே ஒரு ரெண்டே கால் நட்சத்திரங்கள் அடங்கும் இல்லையா, 9 பாதங்கள் அடங்கும். அப்போ இதில் கிருத்திகை 2, 3, 4 பாதத்திலும், ரோகிணி முழுமைக்கும், மிருகசீரிடம் 1, 2 இந்த 9 பாதங்கள் அடங்கியது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 கிருத்திகை நட்சத்திரம் இங்கே காலற்ற நட்சத்திரம், அதாவது அங்கே வந்து காலை வச்சிருச்சு, இங்கே தலையை வச்சிருக்குன்னு அர்த்தம். கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த ரிஷபராசிக்குள்ள அடங்கும். மேஷராசியில் சூரியன் உச்சம், கிருத்திக ராசியில் இந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் அடைவார். இது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஒளிக்கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூல ஒளிக்கிரகங்கள், சூரியனும் சந்திரனும் தான் தாயும் தந்தையுமாக நமக்கு உருவகப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அந்த சூரியனும் சந்திரனும் நமக்கு தேவையான முதன்மை ஒளிக்கிரகங்களான சூரியனும் சந்திரனும் தான் பார்த்தீங்கன்னா, காலபுருஷனின் முதல் வீடான மேஷத்தில் சூரியன் உச்சம், காலபுருஷனின் இரண்டாவது வீடனாக, அதாவது ஒரு ஆணாக ஒரு மனிதமாக உருவகப்படுத்தப்படும். ஆணுமற்ற தென்மற்ற காலபுருஷன் சொன்னாலே ஆண் பெண் இரண்டுக்கும் பொதுதான். ஒரு மனிதனாக, ஒரு காலமாக உருவகப்படுத்தப்படும் பொதுவான அமைப்பில் மேஷம் முதல் ராசியாக வருகிறது. ராசிகளுடன் படிச்சீங்கனாலே மேஷத்தில் இருந்தானே முதல் ராசி ஆரம்பிச்சு மீனத்தில் முடியுது இல்லையா. அப்போ அந்த காலபுருஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின், இந்த ஒரு மனிதம் என்கின்ற ஒரு அமைப்பின் முதல் ராசியான மேஷத்தில் சூரியன் உச்சமாகிறது. இதை வேற மாதிரி கூட சொல்லலாம், சூரியன் உச்சமாவதால் தான் மேஷம் முதன்மையாக இருக்கிறது. தாய்க்கு நிகரான, முதலில் தந்தை பிறகு தாய், அம்மை அப்பன், அம்மை அப்பன். அப்ப இந்த தாய்க்கு நிகரான இரண்டாவது ராசியில சந்திரன் உச்சமாகிறார். சந்திரன் இந்த ராசியின் முதல் 3 டிகிரியில் மட்டும் உச்சமாவார். அதன் பிறகு 27 டிகிரி மூல திரிகோணம் என்கின்ற ஒரு நிலையை அடைவார். ஆக ரிஷபராசியின் உருவம் காலை. இந்த காலையின் நிதானமான போக்கை ரிஷபராசியில் இருக்கின்றவர், ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கொண்டிருப்பார்கள். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள், இந்த லக்னத்தின், இந்த ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரன் பெண் கிரகம் என்பதால், இந்த அமைப்பில் பிறந்தவர்களுக்கு அதிகமான பெண்மைக்கான நளினம் குணங்கள் இருக்கும், பொறுமை இருக்கும், நிலையான தன்மை இருக்கும், எதற்கும் மயங்காதவர்களாக இருப்பார்கள். தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் ரொம்ப இதாக இருப்பாங்க, கொஞ்சம் நீட்டாக இருப்பாங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கூடிய ஒரு அமைப்புகள். இதெல்லாம் சுக்கரனுடைய அமைப்புகளை பொறுத்து, அதில் இதில் எது உட்கார்ந்துருக்குன்றதை வச்சு பேசிக் பலம் தான். ஸ்திர ராசி, பெண் ராசி, அனைத்தும் அடங்கிய ஒரு சந்திரனை உச்சமாக கொண்ட ஒரு ராசி. சரி, இப்போ வந்து இந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் எப்படிப்பட்ட பலன். முதல்ல சரியாதான் உச்சத்தை சொல்லிட்டேன், ஆட்சி அப்படிங்கிறது சுக்கரன் ஆட்சி. சுக்கரனுக்கு மூல திரிகோணம் துலாம் வீடு தான். இந்த மூலத்திரிகோணம் ஆட்சி வீடுகளுக்கு ஒரு சின்ன எளிமையான வழி சொல்லி தருகிறேன். ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் கீழே உள்ள வீடுகளில் மூலத்திரிகோணத்தை அடையும், பாவ கிரகங்கள் மேலே உள்ள வீடுகளில் மூலத்திரிகோணத்தை அடையும். இதுதான் ஆட்சிக்கும் மூலத்திரிகோணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உள்ள ஒரு அமைப்பை எளிதில் மனதில் தேக்கி உள்ளதற்கு. டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், ரெண்டு வீடுல எந்த வீடு ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடுன்றதுல சந்தேகம் வரும், அதை மனசுல தேக்கிறதுக்கு உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். இதற்கு ஒரு எளிமையான வழி, கீழே வரிசையாக இருக்கின்ற வீடுகள்ல சுபகிரகங்கள் மூலத்திரிகோணத்தை அடையும். தனுசு கீழே இருக்கிற வீடு குரு மூலத்திரிகோணம், துலாம் கீழே இருக்கிற வீடு சுக்கிரன் மூலத்திரிகோணம், கும்பம் மேலே இருக்கிற வீடு சனி மூலத்திரிகோணம், மேஷம் மேலே இருக்கிற வீடு செவ்வாய் மூலத்திரிகோணம். இவ்வளவுதான், இதை வந்து மட்டும் இப்ப நான் சொல்லிட்டேன், இதை கேட்டவனும் உங்களுக்கு மறக்காது. அப்போ அந்த ஆட்சி மூலத்திரிகோணம் என்பதை வந்து சுபகிரகங்களுக்கு மேலே ஆட்சி, பாப கிரகங்களுக்கு மேலே மூலத்திரிகோணம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு எளிமையான ஒன்று, ஏன்னு கூட ஆன்லைன் வகுப்புகளில் அந்த இது ஏன் அப்படின்றதுக்கும் விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கணும், முடிஞ்சால் சிந்திச்சு பாருங்க. ஏன்டா இப்படி சொல்கிறாரு, ஆமாம் இது சரியாகவும் இருக்கே, இது ஏன் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா எந்த ஒரு இதுலேயுமே ஜோதிடத்தில் பதில் வந்துடும். கொஞ்சம் ஆர்வத்தோடு அது மனசுக்குள்ளே போட்டு உருட்டி பார்க்கும் பொழுது, ஏன் சுபகிரகங்களுக்கு கீழே வருகிறது, ஏன் பாப கிரகங்களுக்கு மேலே வருகிறது அப்படின்றது.
சமீபத்தில் கூட ஒருத்தர் ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தார். அதாவது ஐயா, இது ராஜ கிரகங்கள், இந்த கிரகங்கள் அத்தனையுமே வந்து சராராசியில் உச்சம்னு சொன்னேன், அவர் கூட அதில் வந்து ஒரு ஒன்று கொடுத்துருந்தார், யாருன்னு பேர் ஞாபகம் இல்லை. என்னன்னா, சராராசியில் ஆண் கிரகங்கள் நான்கும் உச்சம், ஆண் அலி கிரகம் சனியும் உச்சம்னு சொன்னார். அப்படிலாம் இல்லை, அலின்னு வந்துட்டாலே ஆண் அலி பெண் அலின்னு வரக்கூடாது. அலி என்பது புதனுக்கான அலித்தன்மையும் சனிக்கான அலித்தன்மையும் தனியாக விவரித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். சரராசியில் ராஜகிரகங்கள் உச்சம் பெறுவதற்கும் உபயராசியிலையும் மற்ற ஸ்திர ராசியிலையும் உச்சம் பெறுவதற்கும் உள்ள வித்தியாசங்களை பின்னொரு சந்தர்ப்பத்தில், இதை வந்து ரிஷபத்திற்கான இடம், பின்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்தடுத்து வருகின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக சொல்லித் தருகிறேன். நீங்களும் இந்த இந்த கமெண்ட்டை கொடுத்தவங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் சிந்திக்கிறீங்க. அலின்னாலே ஆண் அலியா பெண் அலியாக வந்துட வேண்டாம், அலியினாலே ஆணும் பெண்ணும் கலந்தது தான் அலி. அதில் என்ன உள்ளுக்குள்ளே போகிறீங்க, சனிக்கும் குழந்தை பருவ அமைப்பு வயதான பருவ அமைப்பை தான் அழின்னு சொல்லப்படுகிறன்றதை விளக்கி கூட ஏதோ ஒரு மேடையிலேயே பேசியிருக்கிறேன் அல்லது வீடியோவில் பேசியிருக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்வதைப் போல் ஆண் அழி சனி கிடையாது, அழி என்றாலே ஆணும் பெண்ணும் கலந்தவன்னு தான் அர்த்தம். அதில் ஆண் அழி பெண் அழின்னு கொண்டு வர வேண்டாம், சரியா? சரி, இந்த அமைப்பின்படி ரிஷபத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை செய்யும்? முதல்ல சூரியன். சூரியனுக்கு இது பகை வீடு, ஆயினும் அவர் சுகத்துவம் பெறுவார். ஏனென்றால் சூரியனையும் சந்திரனையும் பகைவராக எண்ணுபவர் இந்த ராசியின் அதிபதியான சுக்கிரன். சுக்கிரனுக்கு சூரிய சந்திரர்கள் பகை, ஆகவே சூரியனுக்கு இது பகை வீடு. ஆயினும் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் சூரியன் இங்கே சுபத்தன்மை அடைவார். இங்கே இருக்கின்ற சூரியனை குரு பார்த்தால் இன்னும் அதிக சுபத்துவம் அடைவார். சூரியன் ரிஷபத்திலிருந்து அந்த வீடு 9-10 இடத்திற்கு அருகே இருந்து, ஏன்னா 10 இடத்துல சூரியன் திக்பலம். நம்முடைய அமைப்பின்படி மேஷத்தில் சூரியன் இருப்பதை விட ரிஷபத்தில் சூரியன் இருந்து அங்கே சுக்கிரனுடைய தொடர்போ அல்லது குருவினுடைய தொடர்போ அடையும் பொழுது அது 10 இடத்திற்கு அருகில் இருந்தால் அவர் அரசனுக்கு நிகரான சில அமைப்புகளை பெறுவார் மற்ற கிரகங்கள் ஒத்துழைக்கும் போது. புரியுதுங்களா? சூரியன் சுபத்துவம் அடைகின்ற ஒரு வீடு அது. குருவின் வீட்டில் குருவின் குரு சுக்கர தொடர்புகளோடு சூரியன் சுபத்துவம் அடையும் போது அரச அமைப்பு, அரச ராஜயோகம், அதிகார அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? ஆகவே பகை வீட்டிற்கும் சுபத்துவ அமைப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மேம்போக்காக ஒரு கிரகம் பகையாக இருக்கிறது, நீச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறத விட என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும அமைப்பினை புரிந்து கொள்ளும் போது ப்ரடிக்ஷன் துல்லியமாக வரும். ஒரு ஒரு எல்லா தளத்திற்கும் மேலான ஒரு அடுக்காகத்தான் சுபத்துவ பாவத்துவ அமைப்பை சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். ஆகவே இது சூரியனுக்கு பகை வீடுதான், ஆயினும் அவர் சுபத்துவம் அடைவார். கூடுதலாக அவர் சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் போது இன்னும் அதிக சுபத்துவத்தை அடைவார். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே தானே பக்கத்துல பக்கத்துல தானே இருக்க முடியும். அடுத்து இதுல இதுல என்ன ஒண்ணு தெரியுமா, சூரியன் இங்கே இருக்கும் பொழுது உச்சமடைவார் சுக்கரன். ஒரு வீடு தள்ளி இன்னொரு வீட்டில் அவர் இருக்க முடியும், ஒரு வீடு தள்ளி ஒரு வீடு தான் முன்ன பின்ன இருப்பார்னு கிடையாது. சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது ரிஷபத்தில் சூரியன் அமர்ந்து சுக்கிரன் உச்சமாகி அவரை விட ஒரு வீடு தள்ளி சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகி குரு பார்க்கிறது மிகப்பெரிய யோகம். உச்சனுடைய வீட்டில் சூரியன் அமர்ந்து குருவின் பார்வையை அடையும் போது ஒரு தலைமை பதவி, மேனேஜர், மேனேஜர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நிறைய அமைப்புகள் கிடைக்கும். ஆகவே உச்சனுடைய வீட்டில் சுக்கிரன் உச்சமாகி அவருடைய வீட்டில் சூரியன் இருக்கிறது நல்லது. இங்கே பகைன்னுலாம் எடுக்க வேண்டாம், பகை நீச்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபைனல் டிசிஷனுக்கு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு வந்துருங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த அமைப்பின்படி ரிஷபத்தில் சூரியன் இருப்பது நல்லது, அவர் 10 இடத்திற்கு அருகில் இருப்பது, திக்பலத்திற்கு அருகில் இருப்பது இன்னும் நல்லது. ஏன்னா அரை பாவர் இல்லையா, அரை பாவர் இங்கே சுபத்தன்மை, மீதி அரை சுபர் இங்கே முழுமையாக சுபத்தன்மை அடையும் பொழுது நிச்சயமாக அவருக்கு வந்து பெரிய நல்ல அமைப்புகள் இருக்கும். இங்கே இன்னொன்னே சொல்லிடுறேன், சூரிய பார்வை, சூரியனுக்கான பார்வை அமைப்புகளில் சில சில விஷயங்களை வந்து திண்டுக்கல் ஜோதிட மாநாடு ஜூம் வீடியோவில் சொன்னேன். அதில் சொன்னேன் நான் சூரிய பார்வை என்பதை பேசவில்லைன்ட்டு. உடனே ஒரு நம்முடைய மாணவரே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறார், அந்த ஐயா அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறீங்க, இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறீங்கன்ட்டு. எங்கேயுமே நான் முரண்பட்டு பேசுறதில்லை, என்னுடைய வீடியோக்கள் கொஞ்சம் உங்களுக்கு புரிந்து கொள்கிற தன்மை வரும்போது தான் முழுக்க புரியும். சூரியப்பா அந்த திண்டுக்கல் ஜோதிட மாநாட்டில் நான் பேசினதையே நீங்கள் இன்னும் திருப்பி ஒரு போய் கேளுங்க, கமெண்ட் போட்டவங்க. சூரிய பார்வையை பற்றி நான் இந்த கணக்கில் சொல்லியிருக்கிறேன், அரை பாவர் அரை சுபர். சிம்மத்தை சூரியன் பார்க்கிறார்னு பேசியிருக்கிறேன், தன் வீட்டைத்தானே பார்க்கிறார் அப்படின்றதான் பேசியிருக்கிறேன். எப்போது எந்த நிலையில் பார்வை என்பதற்கான ஒரு விளக்கமாக தான் அதை சொன்னேன். ஆகவே
கமெண்ட் போடுறவங்க தாராளமா போடுங்க. கமெண்ட் போடுறதானே உங்க சந்தேகத்தை கிளாரிஃபை பண்றதுக்கு தானே போடுறீங்க. குரு கிட்ட தப்பு கண்டுபிடிக்கணும். குரு கிட்ட தப்பு கண்டுபிடிச்சாத்தானே நீங்க பெரிய மாணவராக ஆக முடியும். ஆகவே குரு எங்க தப்பு பண்றாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறது நல்லதுதான். ஆனா இந்த குரு அப்படி இல்லையே. திரும்ப திரும்ப என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். சில வீடியோக்களை பார்க்கும்போது முதல்ல நான் ஒரு மாதிரியா பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் முழுக்க முழுக்க அந்த வீடியோக்களை நிதானமாக நீங்கள் பார்த்து யோசிக்கும் பொழுது நான் சொல்ல வருகிறது உங்க மனசுல டக்குன்னு பதியும். ஆகா, இதுக்குத்தான் வந்து சூரிய பார்வைன்னு சொல்றாரா அப்படின்றது புரியும். ஆகவே பார்வையின் நுணுக்கங்களை பற்றி சொல்லியிருக்கும் போது அந்த இதில் போய் கேளுங்க. ஃபுல்லாகவே திண்டுக்கல் ஜோதிடமானத்தில் சின்னராஜ ஐயா அவர்களுடைய தலைமை சங்கத்தில் நான் பேசினதோட இதை பாருங்க, அது உங்களுக்கு புரியும். சரியா? சரி, ரிஷப வீடியோவை ரிஷபத்திலாவே வச்சுக்குவோம். டக்குன்னு இங்கே வேற சப்ஜெக்ட் தாண்டுது. சூரியன் ரிஷபத்தில் இருப்பது நல்லது. பகை வீடாக இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கும் பொழுது இன்னும் கூடுதலான நன்மைகளை செய்வார். அவர் பத்தாம் இடத்திற்கு அருகில் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். அவருடைய லக்னங்களுக்கு, குரு அணி லக்னங்களுக்கு இது ஒரு நல்ல நிலைமை தான். சுப தொடர்புகளோடு சனி ராகுவோடு சேரும்போது மட்டும் நல்ல பலன்கள் இருக்காது, அவ்வளவுதான். பாவத்துவ அமைப்புல அவர் ரிஷபத்தில் இருந்தால் இன்னும் கூடுதலான கெடுபலன்களை செய்வார். அடுத்து சந்திரன் உச்ச நிலையில் இருப்பார். அமாவாசை நிலையில் இருந்தால் கூட சூரியனும் சந்திரனும் சேர்ந்த அமாவாசை நிலைக்கு நான்கு ராசிகள் விளக்கு. அதாவது அமாவாசை நிலையில் சூரியனும் சந்திரனும் இருந்தால் கூட இருவரில் ஒருவர் வலுவாக இருந்தால் அமாவாசை தோஷம் நீங்குகிறது என்று மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில நிலைகளில் ஒளி அமைப்புகளையும் தாண்டி ஈர்ப்பு விசை சக்திகளின் அடிப்படையில் அது உண்மை. ஆக இந்த அமைப்பின்படி இந்த நாலு அமாவாசையில் தான் இந்த நிலைமை ஏற்படும். அதாவது சித்திரை மாதம் அமாவாசை மேஷத்தில் சூரியன் உச்சம், வைகாசி மாத அமாவாசை சந்திரன் உச்சம், ஆணி மாத இது ஆடி மாத அமாவாசை சந்திரன் ஆட்சி, ஆவணி மாத அமாவாசை சூரியன் ஆட்சி. இந்த நான்கு நிலைகளில் சூரிய சந்திரர்களில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சமாக இருப்பார்கள். ஆகவே இங்கே சந்திரன் அமாவாசை நிலையில் இருந்தால் கூட ஓரளவிற்கு நல்ல சுபத்துவம் இல்லாத வேறு வகையிலான ஸ்தான பலத்தோடு இருப்பார். சுபத்துவத்திற்கு கீழான நிலையான ஸ்தான பலத்தோடு அவர் உச்சமாக இருப்பார். ஆகவே ரிஷபத்தில் சந்திரன் இருப்பது நல்லது. அதே நேரத்தில் இந்த ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகி கார்த்திகை மாதம் இருக்கும் போதுதான் மிகப்பெரிய பௌர்ணமி ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க. சூரியன் நேரெதிரே கார்த்திகை மாதத்துல இங்க ரிஷபத்துல உச்சமாகும் பொழுதுதான் வருடத்தின் 12 பௌர்ணமிகளில் முதல் நிலை பௌர்ணமி ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக இந்த ஒளி தத்துவம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே நான் ஒன்று பௌர்ணமி ரெண்டு பௌர்ணமி ஏன் பௌர்ணமி இந்த அமாவாசை தோஷம் ஏன் எல்லாம் சொல்றேன்றத நீங்க அப்படியே டக்கு 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 டக்குன்னு மனதுல தேக்கிக்கலாம். அந்த அமைப்பின்படி சந்திரன் உச்சமாகி அன்று பௌர்ணமியாக இருக்கும்போது ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகி கிருத்திகை நட்சத்திரம் முதல் 3 டிகிரிக்குள்ள தான் அவர் உச்சம்னு சொல்லிட்டேன். மீது 27 டிகிரி அவர் மூல திரிகோண அமைப்பில் வருவார். ஆட்சி அமைப்பு கடகத்தில் மட்டும்தான் அவருக்கு. ஆக கிருத்திகை மாதம் கார்த்திகை மாதம், இப்ப சமீபத்துல கார்த்திகை தீபம் போச்சு இல்லையா, அந்த கார்த்திகை தீபம் நமக்கு வந்து பௌர்ணமி அன்றைக்கு தான் வருகிறது. ஆக கார்த்திகை மாதம் சூரியன் இதுல விருச்சிக ராசியில் சூரியனும் ரிஷப ராசியில் சந்திரனும் இருக்கும் பொழுது ஒரு முழு நிலவு பௌர்ணமி அன்னைக்குதான் வருஷத்தின் முதல் நிலை பௌர்ணமியாக இருக்கும். ஆகவே சந்திரன் ரிஷபத்தில் இருப்பது மிகப்பெரிய மேன்மை. அந்த நேரத்துல அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வலுவாக இருப்பது, நான் சொன்ன மாதிரி அங்கேயே சுக்கிரன் இருப்பது இன்னும் அதிக கூடுதல் சுபத்துவம். ரிஷபத்துல உச்சமா இருக்கும்போது சந்திரன் சுக்கிரன் தான் மீனத்துல நீச்ச உச்சமா இருக்கிறது, அல்லது சில நிலைகள்ல சந்திரன் இங்க இருக்கும்போது கடகத்தில் சுக்கிரன் இருப்பது இருவரும் பரிவர்த்தனை ஆகுது. இது போன்ற நிலைகள்ல சந்திரன் மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலன்களை தருவார். ஆட்சி உச்சத்தை தவிர சந்திரனுக்கு எந்த வீடுமே வந்து ஒரு இந்த இது கிடையாது, பகை வீடு கிடையாது. ஆகவே ரிஷபத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர் என்ன பலன்? இப்ப மேஷத்து சூரியன் இருக்க பிறந்த பலன் என்ன? அதிகாரத்தை சொல்லிட்டேன். சூரியனை சூரியன் வந்துட்டாலே அரசு பதவி, மேனேஜர், தலைமை பதவி, எலக்ட்ரிக்கல் பவர் சம்பந்தப்பட்டவைகள், கரண்ட் சம்பந்தப்பட்டவைகள், தன்னுடைய மூதாதையர் நன்றாக இருப்பது, தாத்தா இவங்கெல்லாம், பாட்ட தகப்பனே நல்ல தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைப்பது, சிம்மத்தின் தொடர்பையும் பொறுத்து சூரியன் எத்தகைய சுபத்துவமாக இருக்கிறாரோ அவருக்கு ஒரு சிறிய அலுவலகமாக இருந்தா கூட அங்கே லீடர்ஷிப் என்கின்ற ஒரு தலைமை தாங்கும் அமைப்பு இருக்கும். மிக அதிக ஒளியோடு சூரியன் இருக்கும்போது 1000 பேருக்கு தலைவர், 10,000 பேருக்கு தலைவர், இந்த மாதிரியான அமைப்புகளில் போவார். இதுதான் சூரியன் ரிஷபத்தில் இருந்தால் கிடைக்கக்கூடிய தன்மை. அதை போலவே சந்திரன் மாதா நன்றாக இருப்பார். ரிஷப ராசிக்காரர்கள் அனைவருமே, ரிஷபத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் அனைவருமே தாய் மீது மாறாத அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அம்மானா கண்ணில் தண்ணி வர்றவன்லாம் ரிஷபராசிக்காரன். அம்மானா கண்ணில் தண்ணி வரும். அம்மாவை நினைத்தாலே அப்படியே மனம் நெகிழுவார்கள். என்னுடைய தாய் எப்படிலாம் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா, எங்க அம்மா யார் தெரியுமா அப்படின்னு தாயை பற்றி பெருமையாக பேசுகிறவன் அத்தனை பேரும் ரிஷபராசிக்காரர்களாக இருப்பார்கள்.
ஒரு முறை கோயம்புத்தூர் மாநாட்டில் வந்து இந்த இந்த இது கேள்வி பதில் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரிஷபத்தை பற்றி பேச்சு வந்தது. இங்கே ரிஷபராசிக்காரங்க இதை பற்றி சொன்னேன், சொல்லிட்டு என்ன சொன்னேன், இங்கே ரிஷபராசிக்காரங்க எல்லாரும் எந்திரிங்க என்ன, ஒரு 6-7 பேர் எந்திரிச்சாங்க. 6-7 பேர் எந்திரிச்சு அதில் ஒரு பெண்மணி, அம்மா நீங்களும் ரிஷபராசிக்காரங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா அழுகுது. பார்த்தீங்களா, நேருக்கு நேராக ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னேன். பாருங்கள் ரிஷபந்தானமான்னு, ஆமாம் எங்கள் அம்மா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னுச்சு. அம்மானு சொன்னவனே கண்கள் கலங்குகிறவர்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருப்பார்கள். அதில் ஒருத்தர் சொன்னார், குருஜி நானும் ரிஷபராசி தான், ஆனால் எனக்கு அம்மாவே பிடிக்காதுன்னார். உடனே டக்குன்னு சொன்னேன், இது இது வந்து கோயம்புத்தூரில் மகரிஷி மந்திராச்சலம் மாநாட்டில் நடந்தது. உடனே டக்குன்னு கேட்டேன், உங்களுக்கு ரிஷபத்தில் ராகுவும் குருவும் சந்திரனும் சேர்க்கனேன். ஆமான்னார். வேத ஜோதிடம் என்றைக்குமே பொய்க்காது. ஒரு கிரகம் எப்போது பாவத்துவம் எப்போது சுபத்துவம் அடைகிறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே போறோம். சந்திரன் ரிஷபத்தில் இருக்க பிறந்தவர்கள் அனைவருமே ஒரு மனோஜிடம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அது ஒரு மிகப்பெரிய மேன்மையான ஒரு அமைப்பு. எதுலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பில் இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள். ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு, நல்லதோ கெட்டதோ மனோபலம் மிக்கவர்கள், எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பவர்கள். இங்கே சந்திரன் அதிக சுபத்துவமாக இருக்கும்போது நல்ல தாயை கொண்டவர்கள், இதே 10-ஆம் இடமாக இருந்து அதிக சுபத்துவமாக சந்திரனே ஜாதகத்திலேயே அதிக சுபத்துவமாக சந்திரனே இருந்தால் திரவ ரீதியிலான பொருட்கள் குடிக்கும் தன்மைகள், பால் சம்பந்தப்பட்ட அந்த 4 கால் பிராணிகள், சனியும் அங்கே சுபத்துவமாக இருக்கும்போது ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இது போன்ற அமைப்புகள், வெள்ளை நிற பொருட்கள், காய்கறி பழம் ஜூஸு, விவசாயம், நீர்வாழ் உயிரினங்கள், கடல் மீனவர்கள், கடல் வாழ் உயிரிகள், கடல் பொருட்கள், இது போன்ற அமைப்புகளில் இங்கே 10-ஆம் இடமாக அதிக சுபத்துவமாக சந்திரன் இருக்கும்போது செய்வார். அடுத்து செவ்வாய். ரிஷப வீடு, ரிஷப வீட்டில் எல்லா கிரகமும் சுபத்துவம் தான் அடையும். செவ்வாய் சுபத்துவம் அடைவார். அவருடைய காரகத்துவங்களை கோபதாபங்களை குறைத்துக் கொள்வார். ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கும்போது சுபத்துவம் அடைகிறார். அவருக்கு இங்கே பகை வீடு தான், பகை வீடாக இருந்தாலும் சுப வீடு. இதைத்தான் நான் சொல்றதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். மூல நூல்களில் சொல்லப்பட்ட செவ்வாய்க்கு சுக்கரன் பகை, சுக்கரனுக்கு செவ்வாய் பகை, இது பகை வீடு, அப்படி இப்படின்னா ப்ரெடிக்ஷன் வராது. இது சுப வீடு. செவ்வாயின் இருக்கும் வீட்டின் அதிபதியை பொறுத்துத்தான் அந்த வீட்டில் இருந்த கிரகத்துடைய பலன்கள் இருக்கும். ஒரு வீட்டில் எப்படிப்பட்ட கிரகங்கள் இருக்கு, ஒரு கிரகம் இந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதே இந்த வீட்டின் என்ன பலனை செய்யும் அப்படின்னு நீங்க கணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் அந்த வீடு கொடுத்தவன் எவ்வாறு இருக்கிறான்றத அடிக்கடி சொல்றது இல்லையா. வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு சின்ன எளிய உதாரணம் சொல்லுவேன். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு ஏழையின் வீட்டில் வாடகை அல்லது ஒரு இல்லாதவன் வீடு, வாடகை வச்சு உங்ககிட்ட வாடகை மட்டும் வாங்கி பிழைக்கிறவனுடைய வீட்டில் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு குற்றம் பண்ணிட்டீங்க, போலீஸ் உங்களை தேடி வருது. ஒரு இல்லாதவனுடைய வீட்டில் வாடகையை மட்டும் வாங்கி சாப்பிட்றவனுடைய வீட்டில் போய் நீங்கள் வாடகைக்கு இருந்தீங்கன்னா உங்களை ராத்திரி 12 மணிக்கு 1 மணி கூட வந்து கதவை தட்டி இழுத்து அடித்து இழுத்துட்டு போகணும். அவனை இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வயான்ட்டு. ஒரு எம்எல்ஏ வீட்டில் இருக்கிறீர்கள், ஒரு மிகப்பெரிய பணக்காரனுடைய வீட்டில் இருக்கிறீர்கள், ஒரு அதிகாரமிக்கவனுடைய அல்லது மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவனுடைய வீட்டில் நீங்கள் வெறுமனே வாடகைக்கு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி இரியா அவங்க ஹவுஸ் ஓனர் அந்த அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், சொல்லிட்டு போங்க அந்த வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வீட்டிற்கென்ற ஒரு மரியாதை, நீங்கள் வாடகைக்கு இருந்தாலும் ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. அதை போலவே நான் இப்போது பேசுகின்ற மேஷம் ரிஷபத்திலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கின்றதுல வீடு கொடுத்தவன் எத்தகைய வலுவாக இருக்கின்றான் அப்படிங்கிறதையும் வச்சு நீங்க கிரக தன்மைகளை புரிஞ்சுக்கணும். அப்ப இங்கே ரிஷபத்தில் இருக்கின்ற அமைப்புல சுக்கரன் நீச்சமானால், அங்கே இருக்கின்ற சுக்கரன் நீச்சமாயிட்டார்னு வச்சுக்குவோம், அப்ப அந்த வீட்டில் இருக்கின்ற அத்தனை கிரகங்களும் பலவீனமாக இருக்கின்றது என்ன அர்த்தம். சுக்கரன் உச்சமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மிகுந்த சுபத்துவமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆயினும் ரிஷப வீடு சுபத்துவ வீடு, அது பகையோ நீச்சமோ எது வேணாலும் வச்சுக்கோங்க, அது எத்தகைய ஒரு நிலையில வேணாலும் அது இருக்கட்டும். ஆனால் ரிஷபம் சுப வீடு என்பதை மட்டும் மனசுல எடுத்துக்கங்க. ரிஷபத்தில் இருக்கின்ற கிரகங்கள் சுபத்தன்மை பெறும் சுக்கிரனின் வலுவை பொறுத்து, அதனை எடுத்து அதற்கு கிடைக்கக்கூடிய சுப பார்வை சுப சேர்க்கையை பொறுத்து அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டா போதும். செவ்வாய் இங்கே இருக்கிறது ஒன்றும் பெரிய பகைத்தன்மை பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது. செவ்வாய் நல்ல பலன்களை செய்வார். குருவின் தொடர்பு பிருகமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் இங்கே இணைந்திருந்தால், சுக்கிரன் பார்த்தால், குரு பார்த்தால் ஒரு சுபத்தன்மை அடைந்து இங்கே இருக்கின்ற செவ்வாய் மிகப்பெரிய இதை அமை செய்ய மாட்டார். அதோடு இங்கே இருக்கின்ற செவ்வாய் விருச்சிகத்தை பார்த்து, தன்னுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்த்து அந்த விருச்சிகத்தை சுபத்தன்மை அடைய செய்வார். விருச்சிக லக்னமாகி 7-ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து இங்கே பார்க்கறது நல்லது. ஏன்னா சுபரின் வீட்டில் இருந்து பார்க்கிறார். கூடுதலாக நான் சொன்னதை போல வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருந்தால் இன்னும் நல்ல ஒரு நல்ல பார்வையாகவே தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்படிங்கிற அமைப்பு நன்றாகத்தான் இருக்கும். கொஞ்சம் கோபம் இருக்கத்தான் செய்யும். இயல்பான குணம், செவ்வாயின் குணம் இல்லையா, கோபம், சுறுசுறுப்பு, வீரம் என்ற பெயர்
இதெல்லாம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அது சுபத்தன்மையோடு இருக்கும். ஆகவே இங்கே இருக்கின்ற செவ்வாய் தன்னுடைய செவ்வாயான சுபத்தன்மையான சுப வேலைகளை நல்லா செய்வார், விருச்சிகத்தோடு தொடர்பு கொள்வார். விருச்சிகத்தினுடைய மறைவிடத்தன்மை, எட்டாம் இடத்தன்மை, காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு, இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங், பேசி பிழைத்தல், ஏமாற்றுதல், சாதுரியமாக ஏமாற்றுதல், இத்தனைக்கும் உரிய அத்தனை விஷயங்களையும் இங்கே இருக்கின்ற ஏழ ரிஷபத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். செவ்வாய் சுபத்தன்மை அடைவார், நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது அமைதி. பாவத்துவமாக இருக்கக்கூடாது, சனிராகு சேர்க்கை வந்துடக்கூடாது. அதனை அடுத்து புதன். புதனுக்கு அருமையான வீடு, அருமையான வீடு, நட்பு வீடு. தன்னுடைய கன்னிக்கு ஒன்பதாம் இடத்திலும் மிதுனத்திற்கு பன்னெண்டாம் இடத்திலையும் வருவார். அருமையான ஒரு அமைப்பில் இங்கே இருக்கின்ற புதன் எதையும் செய்வார். சுகர்னோடு இணைஞ்சிருந்தா சில நேரங்களில் எப்பவுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புதனும் சுகரனும் பரிவர்த்தனை ஆகிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் பக்கத்தில் வரக்கிறாங்க இல்லையா, புதனும் இவர் இங்கே இருப்பார், அவர் மிதுனத்தில் இருக்காருன்னா ரெண்டு பேருமே தன்னுடைய சொந்த வீடுகளை மாற்றிக்கொள்கின்ற ஒரு நிலைமை. பரிவர்த்தனை அமைப்புகள் வந்து மிகப்பெரிய உயர்நிலைகளை கொடுப்பார்கள். ஆகவே சுருக்கமாகவே சொல்லிடலாம், புதன் சகலத்தையும் செய்வார், அறிவாளியாக இருப்பார், நல்ல பாவமாக இருக்கணும். ஆறு எட்டு பன்னெண்டாக இருக்கக்கூடாது, ஆறு எட்டு பன்னெண்டாக இல்லாமல் மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பில் இப்போ கேந்திர கோணங்களாக இருந்தால் இங்கே கன்னிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால கன்னியின் முழு பலன்களை செய்வார். மிதுன லக்னமானாலும் கூட திக்பலத்துக்கு பக்கத்தில் வந்துடுவார், மிதுன லக்னமாக இருந்தால் கூட திக்பலத்துக்கு பக்கத்தில் வந்துடுவார், பெரும்பாலான பரிவர்த்தனை அமைப்புகளில் இருப்பார். ஆகவே ரிஷபத்தில் இருக்கின்ற புதன் மிகச்சிறந்த அறிவாற்றல், கணிதம், புதனுடைய அத்தனை காரகத்துவங்கள், உயிர் காரகத்துவமான தாய்மாமன், நல்ல அமைப்புகளை செய்வார். அந்த 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 நபரை வந்து புத்திசாலித்தனமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கின்ற புதனால் கிடைக்கும். புதனுக்கு ரொம்ப நட்பு விடுது. சரி, அடுத்து சுக்கர குரு. ரிஷப வலயம் என்று குரு வலயம் என்று சொல்லப்படக்கூடிய சில ராசிகளில் குரு இருக்கிறதுக்கான ஒரு நல்ல தன்மை கிடைக்கும். குருவிற்கு இது பகை வீடு, பகைவருடைய எதிர்த்தன்மை உள்ளவருடைய வீடு. சுக்கரனுக்கு அவருக்கும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள், நேர் எதிர்த்தன்மை கொண்ட பேரின்பம் சிற்றின்பம். ஒரு ஆர்டிகள் எழுதியிருக்க பாருங்க, குரு தருகின்ற பேரின்பத்திற்கும் சுக்கரன் தருகின்ற சிற்றின்பத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி எழுதியிருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஒரு தெய்வம் என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க அந்த இடத்துல. அதை படிச்சுட்டு கூப்பிட்டாங்க, இன்னார் கூப்பிடுகிறார் ஐயா பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா நான் ஃபோன் பண்ணுறேங்க ஐயா, வைங்கய்யா இதே நம்பருக்கு தானே அப்படின்னேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக திருவுரு, மிக அந்த அந்த கட்சியை கட்டுற ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இப்போ நினச்சா கூட கண்ணு கலங்குது. மிகப்பெரிய ஒரு ஆன்மீக திருவுருவாளர் அந்த இந்த இடத்துலேருந்து பேசுகிறோம், ஐயா வந்து உங்ககிட்ட பேசணும்னு விரும்புகிறாங்க, பேச முடியுமான்னு கேட்டாங்க. ஐயா ஃபோனை கட் பண்ணுங்கள், நான் லைனில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு நான் லைனில் போனேன். இந்த சிற்றின்பம் பேரின்பம் இதை படிக்க நேர்ந்தது. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க, சிறு வயதில் ரொம்ப இந்த அளவுக்கு பெரிய அளவில் சொல்கிறீங்க, ஒரு எல்லா இதையும் வித்தியாசமாக சொல்லுகிறீர்கள். ஒரு குரு தரும் சிற்றின்பம், குரு தரும் பேரின்பம், சுக்கிரன் தரும் சிற்றின்பம் என்பதை மிக அழகாக தெளிவாக விளக்கியிருக்கிறீர்கள். நான் அறிந்த வரையில் இந்த இதில் வேற எந்த இதுலையும் சொல்லலை, நீங்களா இதை இது பண்ணி சொன்னீங்களா எழுதுனீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். ஆக இந்த மாதிரியான சில ஜோதிட நுட்பங்களை, இந்த மாதிரியான ஒரு ஜோதிட நுட்பங்களை குரு வலயம் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபம், சில ராசிகள், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த நான்கு வீடுகளில் குரு இருக்கும் பொழுது குரு வலயம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். குரு வந்து எப்பவுமே பிரமாதமான சுபகிரகம், அவர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கோண அமைப்புகளில் இருந்து பெரும்பாலும் அவர் பாதிக்கப்படாமல், அவருடைய பாதிப்பு நல்லவன் என்றைக்குமே நல்லவன், கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்துக்கூடி அப்படின்னா ஒரு சில இது இருக்கு இல்லையா, நல்லவன் கீழே விழுந்து விட்டாலும் எங்கே எந்து போயிட்டாலும் தரையோட தரையா போயிட்டாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் என்றது குருவுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கும். சனியோடு சேராதவரை, ராகுவோடு சேர்ந்து முழுக்க கிரகணம் ஆகாதவரை குரு எங்கே இருந்தாலும் குரு குரு தான். சுபத்துவ தத்துவத்தில் இதை ஒன்று புரிஞ்சுக்கணும், கண் அப்படியே சந்திரனுக்கும் குருவுக்கும் மாறி மாறி அளவாயணும், அடுத்து சுக்கரனுக்கு வந்துடணும். அப்போ தான் வந்து ஜோதிடத்தின் ஜாதகத்தின் முழு தன்மையை, ஒரு முழு ப்ரெடிக்ஷன் அவங்களால சொல்ல முடியும். அதை தான் அடிக்கடி சொல்கிற எண்களுக்கு எண்களை மறந்து விடுங்கள், எண்களை தாண்டி ஜோதிடம் இருக்கிறது, சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள அமைப்பில் இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் அதுதான். ஆக இந்த அமைப்பின்படி குரு ரிஷபத்தில் இருப்பது நல்லது. என்ன பகைனா என்ன, தன்னுடைய தனுசு வீட்டிற்கு ஆறில் மறைவார், மீன வீட்டிற்கு மூன்றில் மறைவார், தன் வீட்டை தானே பார்க்க இயலாத ஒரு நிலையை அடைவார். பகை அமைப்பு எப்படின்னு புரியுதா உங்களுக்கு, தன்னுடைய தனுசு வீட்டிற்கு ஆறில் மறைகிறார் பாவத் பாவக அமைப்பின்படி, மீன வீட்டிற்கு மூன்றில் மறைகிறார். ஒரு சுபகிரகம், மாபெரும் சுபகிரகமான வீடு தன்னுடைய மாபெரும் சுபத்துவ வீடுகளுக்கு மூன்று ஆறில் மறைகிறது, அவ்வளோதான்.
பகை வந்துருச்சு இல்லைங்க, இதுதான் பகை. அதே மாதிரி துலாத்தில் பார்த்தீங்கன்னா மீனத்திற்கு எட்டுல முறை வருது, இவ்வளோதான் பகை. கொஞ்சம் மைண்டை ஏன் பகை, எதற்காக பகை, எப்படிப்பட்ட அமைப்புகளில் பகை நீச்சம் என்பது எப்படிப்பட்ட அமைப்புகளில் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். ஆக ரிஷபத்தில் இருந்தால் கூட அவர் வந்து பலவீனமாக இருக்க போகிறதில்லை. அவருக்கு வீடு கொடுத்தவர் உச்சமானார், அப்படியே ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆயிடுவாங்க. குருவும் சுக்கரனும் தத்தம் வீடுகளில் வர்றத நிலைமையை வந்துடுவாங்க. சுக்கரன் இங்கே உச்சமாக இருக்கும் பொழுது பரிவர்த்தனை அமைப்புகள் நடந்து கொண்டதுனால குரு மிகப்பெரிய மேன்மையான பலன்களை ரிஷபத்தில் இருக்கும்போது செய்வார். அவர் அங்கே ராகு சனியோடு சேரக்கூடாது, பாபத்துவம் அடையக்கூடாது. செவ்வாயோடு குரு சேருவது பாபத்துவம் அல்ல, அங்கே செவ்வாயோடு சேருகின்ற நிலைமையில் அங்கே வந்து இந்த மங்கள குருமங்கல யோகம் கிடைச்சிடும். குருவும் செவ்வாயும் சேருவது பாபத்துவம் அல்ல, அங்கே அவர் செவ்வாயை மிகப்பெரிய புனிதப்படுத்தி தான் சிறிது தான் சேதப்படுவார். ஒரு ஒரு தனக்கு பிடிச்ச ஒரு ஆனால் குணங்கட்ட ஃப்ரெண்டோட சேர்றார், தனக்கு பிடிக்காத குணங்கட்ட ஃப்ரெண்டு ராகு சண்டான யோகம் வந்துடும். தனக்கு பிடிக்காத குணங்கட்ட ஃப்ரெண்டில் இன்னொருத்தன் சனி, பிடிச்ச ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு கேடிப்பயதா எந்தனையும் ஃப்ரெண்டே ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கேடிப்பயலாக இருந்தாலும் ஃப்ரெண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் தான் குருவுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அங்கே அது யோகமாக மாறிவிடும், உண்மையான யோகமாக, நல்ல அமைப்பாக, குருமங்கல யோகமாக மாறும். ஆகவே குரு இங்கே இருப்பது ரிஷபத்தில் இருப்பது அந்த எந்த லக்னம் என்ன பாவகம், உபய லக்னங்களுக்கு 6, 8, 12 மறைகிறது நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா. மிதுன லக்னத்திற்கு குரு 12 மறைவது திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதுன்றதுனால நிச்சயமாக குரு இங்கே இருப்பது நல்லது. இங்கே ரிஷபத்தில் இருக்கின்ற குரு விருச்சிகத்தை பார்ப்பார், கன்னியை பார்ப்பார், மகரத்தை பார்ப்பார். இந்த மூன்று பாவகங்களும் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய நல்ல அமைப்பை தரும். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார்ன்ற காரணத்தினால குருவின் காரகத்தன்மைகள் தன்மைகள் உண்மையிலேயே முழுமையாக கிடைக்கும். தயவு செய்து நான் சொல்லுகின்ற இந்த வீடியோவை என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பிலேயே புரிஞ்சுக்கங்க, பகை நீச்ச அமைப்பில் புரிஞ்சுக்காதீங்க, உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வராது. நான் சொல்லுவது வேத ஜோதிடத்தின் இன்னொரு பரிமாணம், நான் புரிந்து கொண்ட முழுமையான பரிமாணம் அப்படிங்கறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து குரு கொடுத்த சுக்கரன் தானே இங்கே ஆட்சியாவார். சுக்கரன் ஆட்சியாகின்ற நிலைமையில உலகத்தின் சகல இன்பங்களையும் எந்த விதத்திலையும் குரு சுக்கரன் கெட்டு போயிடக்கூடாது, ராகுவோடு சேர்ந்து விடக்கூடாது. சனி நண்பராக இருந்தாலும் சனியோடு இங்கே இருக்கக்கூடாது, புதனோடு அவர் இருக்கலாம். ஆயினும் தனித்த சுக்கரன் மிகப்பெரிய மேன்மையான பலனை தருவார். இங்கே தனிச்சிருந்து அவர் விருச்சிக லக்னத்தை பார்த்தாருன்னு வைங்க, லக்னமாக விருச்சிகம் இருந்தாலும் ஐயோ அள்ளி தருவார். லக்னத்தை அத்தனை சுபத்துவப்படுத்தி தனிச்சிருக்கணும். சுக்கரனும் குருவும் தனித்து இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை. தனித்த குரு குரு அஞ்சல தனிச்சிருந்தா அப்படி இது இப்படி அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தூக்கி போடுங்க. பாவக சுபத்துவ அமைப்புல பார்க்கும் கிரக எந்த பாவகத்தை பார்க்கிறார்களோ அந்த பாவகத்தை சுபத்துவப்படுத்துவார்கள் அப்படிங்கிற தன்மையில இங்கே தனித்து சுவர்கள் இருக்கிறது, சேதப்படாமல் சுவர்கள் இருக்கிறது, கண்டிப்பாக மிகப்பெரிய மேன்மை. எப்படி வந்து பாவர்கள் ஒரு வீட்டை பார்க்க கூடாதோ அப்படி சுவர்கள் ஒரு வீட்டை பார்த்தால் அது மிகப்பெரிய மேன்மை, அதுதான் சுபத்துவம். ஆக இங்கே ரிஷபத்தில் தனித்து இருக்கின்ற சுக்கரன் தான் இருக்கும் தன் வீட்டை புனிதப்படுத்தி எதிரே இருக்கின்ற விருச்சிகத்தை மிக அருமையாக புனிதப்படுத்துவார். விருச்சிக லக்னத்திற்கு 7 இடத்துல சுக்கரன் இருக்க பிறந்தவன் ஜான் ஜான் இருப்பான். அது சுக்கரதசை வரக்கூடாதுன்றது ரெண்டாவது லக்னம் புனிதப்படுகிறது. சுக்கரதசை வந்து அவருடைய ஆதிபத்திய அமைப்புகளை தான் செய்வார். சுக்கரதசை உடனே ஆகா ஓகோன்னு இல்லையே, நீங்க 7 சுக்கரன் இருந்தா நல்லதாச்சே அப்படின்னு சொன்னீங்களேன்னு கேட்கக்கூடாது. கேட்டால் உங்களுக்கு ஜோதிடத்துல புரிதல் இன்னும் வரலன்னு அர்த்தம். பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில லக்னம் சுபத்துவமாகும். சுக்கரதசை வரக்கூடாது. சூரிய சந்திர தசைகள், யோக தசைகள் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிக்காதீங்க. காம்பினேஷன்ஸ் எதை எங்கே பொருத்தி பார்ப்பது, விதி எங்கே, விதி விளக்குகள் எங்கே என்பதை பொருத்தி பார்ப்பது தான் ஜோதிடம். ஆகவே இங்கே தன் வீட்டை தானே சுபத்துவப்படுத்தி தன் வீடு எத்தனையாவது வீடு, எந்த லக்னத்தில் ஜாதகர் பிறந்திருக்கிறார் என்பதை பொறுத்து அந்த வீட்டின் நன்மைகள் அவருக்கு இருக்கும். சரி, அதே இவ்வளவு தூரம் விருச்சிக லக்னத்துக்கு சொன்னீங்க. தனுசு லக்னம் 6 வீடு, அவர் சுக்கரம் ஆட்சியாக கூடாது, கடன் நோயா தருவார். புரிஞ்சு போச்சா? இதே தனுசு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் அட்டமாதிபதி சாரத்தில் போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சாரம் சூரியன் சந்திரன் செவ்வாச்சாரம், சூரியன் சந்திரன் செவ்வாச்சாரத்தின் அடிப்படையில் தான் அந்த சாரம், சாரம் மட்டுமே பலன் தந்து விடாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரமும் பலன் தருவதற்கான ஒன்று. ஆக அங்கே அட்டமாதிபதி சாரத்தில் போய் உட்காந்து தனுசு லக்னக்காரனுக்கு என்ன பண்ணுவார், சந்திரன் இருள் சந்திரன் ஆகிருந்தார் முழுக்க முழுக்க கடன் தொலைகளை கொடுப்பார். ஆக 6 அதிபதியாக இருந்தார் நல்லது, அந்த வீட்டிற்கு நல்லது. அந்த வீடு எந்த லக்னக்காரனுக்கு என்ன அப்படின்றத வச்சுதான் அடுத்த ப்ரெடிக்ஷன். ரிஷபத்தில் கிரகங்கள் இருப்பது என்னென்ன தன்மை, இந்த கிரகங்கள் அந்த லக்னத்திற்கு என்ன பாவகம், 6 பாவகமாச்சா, சுபகிரகம் போய் 6 பாவத்துல தன்னுடைய வீட்டை தானாக வந்து உட்காந்துருச்சு, வாழ்க்கை முழுக்க கடன் தொலைகளாக இருப்பான், கூடுதல் பாபத்துவம் ஆகிவிட்டதா, ராகு அங்கே போய் உட்காந்துட்டாரு, சனி சேர்ந்துட்டாரு, செவ்வாய் பார்த்துட்டாரு, அவ்வளவுதான்.
கடன் வாங்கிய கடனாலேயே அழிச்சிடும் தனுசு லக்னக்காரன். சுக்கிரன் ஆறாம் இடத்து தொடர்பு கொண்ட சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து ஆறாம் பாவத்தை வலுப்படுத்துகிறாரா, நேர ஆறாம் பாவத்தை தான் பாப்பார், பாபத்துவமாக இருக்கிறாரா, சுக்கரதசை வந்ததா முடிஞ்சு போச்சு கதை, முன்னேறவே விட மாட்டார். சினிமா துறை தனக்கு ஆகாத தனக்கு தேவையில்லாத துறைகளில் அந்த மனிதனை ஈடுபடுத்தி வாழ்க்கையை இளமையை தொலைக்க வைப்பார். ஆகவே ரிஷபம் எந்த வீடு என்பதை லக்னத்தோடு புரிந்து கொண்டு அதன் பிறகு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுப வீடு, சுபரின் வீடு, சுபரே ஆட்சியாக இருந்தால் அந்த வீட்டின் தன்மையை செய்வார். நன்மை தீமைகள் என்பதை விட அந்த வீட்டின் தன்மை என்ன, ஐந்தாம் வீடுங்க மகர லக்னம், அஞ்சாம் வீடு சூப்பர், ஐந்தாம் அதிபதியாக தசை நடத்தப்படுறார். ஆயினும் இயற்கை அதுக்குள்ள என்ன ஒன்று வைக்கிது, ரோகிணி நட்சத்திரத்தில், கித்திகை நட்சத்திரத்தில், செவ்வாயோட நட்சத்திரத்தில் தான் இருக்க முடியும். அஞ்சாம் வீடாக இருந்தாலும் சார அடிப்படையில் அவர் இங்கே நல்ல அமைப்புகளில் இருக்க மாட்டார், சார அடிப்படையில் அவர் இங்கே கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். அப்போ ஜிக்சாக்கா என்ன பண்ணணும், ஏழாம் வீடு எட்ட அட்டமாதிபதி சூரியனுடைய கித்திகை நட்சத்திரத்தில் மகர லக்னத்துக்கு போய் உட்கார்ந்து பிரயோஜனம் கிடையாது. அட்டமாதிபதியின் தன்மையை செய்வார், அட்டமாதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து. ஆக செவ்வாயோடைய தன்மையில் இருக்கும்போது நான்காம் அதிபதியோடய இதை செய்வார். ஜோதிடம் என்பதே காம்பினேஷன்ஸ், எங்கே எது எப்படி இருக்குன்றது ஏராளமான காம்பினேஷன்ஸை பொருத்தி பார்க்கிறது. ஆகவே சுக்கிரன் ஒரு 5-9 அங்கே என இயற்கை சுபகிரகம் திரிகோணங்களில் இருந்தால் மிக நன்மையை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய நன்மை. அவர் சில நிலைகளில் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்லது தான், சுக்கர குரு பார்வை நேருக்கு நேரம் இருக்கும்போது தாம்பத்திய புத்திர பாக்கிய குறைகள் இருக்கும்ன்றதை நான் எழுதியிருக்கிறேன், நிறைய ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நிரூபித்திருக்கிறேன். உங்களுக்கே ஜோதிடத்தை ஆழமாக தெரியும் போது நான் அது தெரியும், ஒரு நிலையில் குருவும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது ரொம்ப பெரிய மேன்மை. ஒரு நல்ல ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கும், ஏன்னா எதிரெதிர் தன்மை உள்ள கிரகங்கள், எதிரெதிர் தன்மை உள்ள கிரகங்கள் எதிரெதிர் அமைப்புகளில் தான் இருக்கணும். ஒரு நல்ல ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டகமாக இருப்பார்கள். குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேரம் பார்த்துக்கும் போது ரெண்டு பேருமே சம பலத்தோடு சில விஷயங்களை அவங்கவுங்க விஷயத்த பாதிக்க செய்வாங்க. இதுதான் ஜோதிடத்துடைய ஒரு பெரிய மாண்பு, ஆழமாக உள்ளே வரும் பொழுது உங்களுக்கு தெரியக்கூடிய சில விஷயங்கள். அடுத்து சனி, சுக்கிரனுக்கு அடுத்து சனி, சனியும் இங்கே சுபத்தன்மை அடைவார். தனக்கு மிகவும் பிடித்தவருடைய வீடு, ஆனால் ரவுடி பையன், ஒரு ரவுடி பையன் கொஞ்சமாவது தன்னுடைய வாளை சுருட்டி கொண்டிருக்கின்ற ஒரு வீடாக இருக்கும். சனி இங்கே சுபத்துவம் அடைவார். சுக்கிரனோடு சேர்ந்திருந்தால் சுக்கிரனை கெடுத்து தான் சுபத்துவம் அடைந்து சனி தசையில நன்மைகள் இருக்கும், சுக்கர தசை கெட்டு போகும். சுக்கிரனுக்கு சனிக்கு பிடித்த வீடு, கூடவே குருவும் பார்த்தால் சனியின் அதிக சுபத்துவம் பெற்ற கிரகம் சனியாக இருந்தால் சனியின் தொழில்கள், சனியினுடைய அமைப்புகள் அத்தனையும் நல்லா இருக்கும். சனி இங்கே இருக்க தகுந்த வீடு சனிக்கு மட்டும், சுக்கிரனுக்கு அல்ல. சுக்கிரனின் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் சுக்கிரனுடைய வீடுகள் ஒன்று கெட்டு ஒன்று நல்லா இருக்கும், மனைவியோ அல்லது வேறு விஷயங்களோ அடிபடும், கெடும், தாம்பத்திய சுகம் கெடும். ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ சனி இருந்தா, கூடுதலாக ராகுவும் அடுத்த துலாத்திலேயோ இங்கே இருந்துச்சுன்னா சுத்தம், தாம்பத்திய சுகம் கிடைக்காமை, ஆர்வமின்மை, பேர் வந்து சரியில்லாத ஒரு நிலைமை, இதெல்லாமே சனி வந்து சுக்கிரனுடைய வீடுகளில் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். ஆகவே ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அப்படிங்கிறதா நிலைமை. இந்த அமைப்பின்படி சனி ரிஷபத்தில் இருப்பது நல்லது, அவருக்கு நட்பு விடுன்ற முறையில் லக்னாதிபதியாகி அவர் மகர கும்ப லக்னமாகி சனி அங்கே இருக்கிறது கூட நல்லது தான், ஏன்னா கோணத்தில் சனி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அந்த பாவகத்தை பாதித்து ஜாதகருக்கு நன்மையை தருவார், மகனை பாதித்து ஜாதகரை நல்லா இருக்க செய்வார். அஞ்சில் சனி இருந்தால் என்ன நடக்கும், லக்னாதிபதி மகர லக்னம், அஞ்சில் சனி சுக்கிரன், சுக்கிரன் உச்சம், வீடு கொடுத்தவன் உச்சமாகி பாவ கேந்திரத்திலும் சுப கோணத்திலும் இருக்கணும்னு சொல்கிறேன். அப்போ அஞ்சில் சனி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம், புள்ள சரியில்லைன்னு அர்த்தம், சரியில்லாத புள்ளைய இவர் பத்திருக்கிறாருன்னு அர்த்தம், புள்ளையால் இவருக்கு 10 லாபம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் லக்னாதிபதி அஞ்சில் போய் உட்காந்து சுபத்துவமாக இருக்கிறார், இந்த மனுஷன் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படியே அந்த காரக பாவக விஷயங்களை அப்படியே பொருத்தி பார்க்கும் பொழுது நிஜமான ப்ரெடிக்ஷன் அப்படியே வந்து துள்ளி வந்து விழும். ஜாதகத்தை பார்த்தவுடன் கேள்வியே அவங்க கேட்க, அவங்க ஒன்றுமே சொல்ல வேண்டாம், கடக்கட நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆமாம் 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 ஆமாம், இதுதான் வாயிலிருந்து வரும், வேற எதுவும் வராது. பாவக காரக ஆதிபத்திய அமைப்புகளை இப்போது நான் சொல்லுகின்ற உறவு தன்மைகளோடு புரிந்து கொள்ளும் போது, இப்போ இந்த அஞ்சுக்கும் இதுக்கும் பாவர்களுக்கும் பாவர்களுக்கு கேந்திரம், சுபர்களுக்கு கோணம், இந்த அஞ்சு இதை எப்படி கனெக்ட் பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியணும். அதுக்குத்தான் இந்த ரிஷப ஒவ்வொரு அமைப்பையும் இதுக்குத்தான் உபயோகப்படுத்த போகிறேன். அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடாது. சரி, இருந்தால் என்ன நடக்கும், ஐந்தாம் இடம் சுவருடைய வீடு,
அங்கே குருவின் பார்வையோ அல்லது சுக்கரன் உச்சமாக இருக்கின்ற நிலையில லக்னாதிபதி சுவரின் வெற்றில் சுபத்துவமாக இருக்கிறார். ஆனால் ஐந்தாம் பாவகத்தை கெடுக்கிறார், பாவராக இருப்பதால் ஐந்தாம் பாவகத்தை கெடுக்கிறார். அப்ப என்ன நடக்கும், பிள்ளைகள் இல்லாத, பிள்ளைகள் சரியில்லாத நிலைமை, பிள்ளைகளோட சண்டை மோதல், பிள்ளைகளை சரியா வளர்க்க முடியாத சூழல், இது போன்ற அமைப்புகள்ல பிள்ளைகளால் மன வருத்தம், தான் வசதியாக இருந்து கொண்டு பிள்ளைகளால் மன கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. இதுதான் வந்து இப்படித்தான் வந்து இந்த இடத்துல எண்கள் உபயோகப்படும். பாவக சுபத்துவத்தை புரிந்து கொண்டு பலன் சொல்லுகின்ற இடத்துல எண்கள் உபயோகப்படும். பொதுவாகவே பாவகிரகங்கள் 6, 8, 12 இடங்கள்ல மறைஞ்சிருக்கிறது நல்லது. மறைந்திருந்த சுபத்தன்மை அடைந்திருந்தால் மிகப்பெரிய நல்ல மேன்மையை செய்வார்கள் சரியா. அடுத்து சனி இருந்தால் நல்லதுன்றதை புரிஞ்சுக்கோங்க ரிஷபத்தில். அடுத்து ராகு, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் 5 இடம் ராகுவிற்கு, இந்த 5 இடத்திலும் உன்னதமான வீடு ரிஷப வீடு. ரிஷபராகு நல்லவன், ஏன்னா மேஷம் செவ்வாயோட வீடு. பார்த்தீங்கன்னா குருதான் முதன்மை சுவர், 2வது சுவர் சுக்கரன். முதன்மை சுவர் வீட்டில் இந்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் 5 இடமும் அடங்கலை. உபய வீடுகளில் ராகு இருக்கிறது நல்லபடி நல்லதாக சொல்லப்படலை. கன்னியில் மட்டும், அதாவது கன்னியை தவிர்த்த மற்ற உபய வீடுகளில் ராகு இருக்கிறது நல்லதாக சொல்லப்படலை. ஆனால் குருவின் வீடுகளில் ராகுவிற்கு இடமே இல்லை இந்த 5க்குள்ள. ஆக முதன்மை சுவருக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற சுக்கரனின் ஸ்திர வீடான ரிஷப வீட்டில் ராகு இருப்பது நல்லது. ரிஷபராகு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் சுக்கரன் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில். சுக்கரன் எங்காவது கேந்திர கோணங்களில் உச்சமாக இருக்கும்போது மாலவியோ யோகம் வரும். கேந்திரத்தில் இருந்தால் மட்டுமே மாலவிய யோகம் வரும். 1, 4, 7, 10 சுக்கரன் இருந்து மாலவிய யோக அமைப்பில் வீடு கொடுத்தவன் உச்சனாகி ரிஷபராகுவாக இருக்கும் பொழுது ராகு தசை அவருக்கு ஒரு அவர் இருந்த வீட்டின் தன்மைக்கேற்ப, பொதுவாக 3, 11 இடங்களாக இருந்தால் 100,000,000,000,000 கொட்டுவார். ரிஷபம் 3, 11 வீடுகளாகி 100,000,000,000,000 கொட்டுவார். எப்படி பணம் சம்பாதிச்சது அப்படின்றத வெளியில சொல்ல, ராகுவோட தன்மை அப்படிதான், நேர்மையா சம்பாதிக்க மாட்டார். 3, 11 வீடுகளாக இருந்து அது ரிஷபமாக இருந்து சுக்கரன் உச்சமாகும் போது மிகப்பெரிய மேன்மையான அமைப்புகள் கடகத்திற்கு 3, 11 இடமாக வருவார். 9 இடத்துல இவர் உச்சமாவார். பாதகாதிபதியோட வீடெல்லாம் எடுக்கவே கூடாது. ராகு உட்கார்ந்தாலே பாதகாதிபதி இல்லைன்னு அர்த்தம். பாதக வீடு பயனற்று போய்விட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது பாதகத்தை செய்யும் நிலையை போயிடுச்சுன்னு அர்த்தம். ராகு ஒரு இருள் கிரகம் இல்லையா. ஆக இந்த அமைப்பின்படி 3, 11 வீடு அல்லது எந்த வீடாக இருந்தாலும் என்ன, எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருந்தாலும் ராகு வந்து ஒரு மிகப்பெரிய மேன்மையை செய்யக்கூடிய வீடு ரிஷப வீடு. அந்த ரிஷப அமைப்பில், ரிஷப அமைப்பில் ராகு வந்து ஒரு நல்ல அமைப்பை, நல்ல விஷயத்தை கொடுப்பார். ரிஷபத்தில் இருக்கிற ராகு வந்து எந்த நிலையிலும் நல்ல வீடு. அந்த சுக்கரன் கெடாத வரைக்கும் அவருக்கு செவ்வாய் சனி தொடர்புகள் அங்கேயே வராத வரைக்கும். குருவின் தொடர்பு வந்துருச்சுன்னா சூப்பர். அத்தனை அம்சங்களையும் புறந்தள்ளி விட்டு எத்தகைய கெட்ட நிலையில் இருந்தாலும் ராகு தசை நல்லதை செய்யும். ராகுக்கான பேசிக்கா சொல்லிட்டு, செவ்வாசனை தொடர்பு எந்த லக்னமா இருந்தாலும் இருக்கக்கூடாது. பாவருடைய தொடர்பை பெறும்போது அவர் அங்கே பாவத்தன்மை அடைந்து பாவ விஷயங்கள்ல தான் மனம் நாட்டத்தை கொடுத்து பாவ விஷயங்களே அனைத்தையும் கொண்டு போவார். ஆகவே அது நல்லதில்லை. ரிஷபராகு நல்லவன், ரிஷபத்தில் ராகு இருப்பது மிகப்பெரிய மேன்மை. ஆகவே ரிஷபராகு சாதுரியமான வழிகளில் பணம் கொடுக்க, பணம் அறியக்கூடிய சில விஷயங்கள் லக்னத்தை பொறுத்து, லக்னத்திற்கு எந்த கிரகம் சுபத்தன்மை அடைந்திருக்கிறது என்றதை பொறுத்து, சுக்கரனின் வலுவை பொறுத்து. நிச்சயமாக ரிஷபத்தில் ராகு இருக்கும்போது சுக்கரன் நீச்சம் அடையக்கூடாது. என்னதான் நீச்ச பங்கம் அடைந்திருந்தாலும் நேரடியாக சுக்கரன் நீச்சமடைகின்ற நிலைமையில ராகு பலன் தருவதற்கான வலிமை இழந்து போவார். இங்கே குருவோடு சேர்ந்து அவர் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது, சுக்கரன் வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமடைகிறது. எந்த நிலையிலும் செவ்வாய் சனியின் தொடர்பை பெறாமல் இருப்பது, உச்சனுடைய இதுலையும் இருக்கக்கூடாது. அவருக்கு இங்கே சந்திரனும் சேரக்கூடாது. எப்பவுமே உச்சனோடு சேர்ந்த ராகு பலன் தராது. நீச்சனோடு சேர்ந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை தரும். நீச்சனோடு சேர்ந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை தரும். அதோட ராகு கேதுகளுக்கு இந்த உச்சநீச்சம்லாம் இல்லையான்னு வேற சொல்லிட்டேன். அதனால அந்த உச்சநீச்ச கணக்குகள்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ராகு இங்கே உச்சம் நீச்சம்ன்றதுக்குள்ளெல்லாம் வரவே வேண்டாம். இது ராகுவிற்கு மிகவும் பிடித்த வீடு, ஒரு சுவருடைய வீடு. ஸ்திர வீட்டிலேயே ராகு வந்து இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு வீடுன்றதுனால ரிஷபராகு தன்னுடைய தசை, அவ்வளவுக்கும் ராகு தசை வரணும். தசை வரும்போது மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கும். அடுத்து கேது, கேதுவிற்கும் இது ஓரளவுக்கு நல்ல வீடு தான். விருச்சிக கேது தான் நல்லது செய்வார். கும்பம் கன்னி விருச்சிகத்துல தான் கேது நல்லது செய்வார். ஆயினும் இங்கே இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார், இந்த இடத்துல இருக்கிற கேது, அதான் இன்னொன்று, ரிஷபராகவும் ரிஷப கேதுவும் இங்கே இருந்து பெண் சுகம், பெண் அமைப்புகள், பெண்ணால் லாபங்கள், பெண் வழி ஆதரவு, அம்மா ஆதரவு, அக்கா தங்கைகள் ஆதரவு, பெற்ற பெண் குழந்தை தனக்கு ஆதரவாக இருக்க, ராகு திசையில் ரிஷப ராகு திசையில் பெண் குழந்தைகள் ஆதரவாக இருக்க, தோழியர்கள், தன்னை சுற்றி இருக்கின்றவர்கள், அதிகம் பெண்கள் இருக்கின்ற ஆடை அல்லது பெண்கள் ஆடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சுக்கரனை அப்படியே பிரதிபலிப்பார். அவ்வளவுதான், அந்த சுக்கரனுடைய தன்மைகள் அத்தனையும் அப்படியே இருக்கும்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எந்த வீட்டில் இங்கே இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் தன்மைகளை அந்த கிரகங்கள் பிரதிபலிக்கும், சுபத்துவ பாவத்துவ தன்மைக்கேற்ப அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ராகு சுக்கிரனாகவே மாறி விடுவார், வயதுக்கேற்றாற் போல பலன்கள் இருக்கும். இந்த இடத்துல இருக்கின்ற ரிஷபராகு சின்ன வயசில் வந்துடக்கூடாது, கிழவனானதுக்கு அப்புறமா வரக்கூடாது. சுக்கரதசை மாதிரியே 32 வயதிற்கு மேல், ஒரு 50 வயதிற்குள் ராகு தசை வந்தால் தான் யோகம். 25 வயசில் கூட வந்தால் ஆளை டைவர்ட் பண்ணிடும், ஆளை ஒரு சில நிலைகளில் டைவெர்ட் பண்ணி சுக்கர தசையை போலவே வேலை செய்யும். குட்டிச்சு குரன் கொட்டி கவிழ்க்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை ராகுவிற்கும் உண்டு. சில நிலைகளில் ராகு தசைன்றதை அப்படியே அடிச்சுட்டு ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த தசைனாவே போட்டுக்கோங்க. ராகுவுடைய சாரமாகன கிரகங்கள் என்ன செய்யும்ன்றதுல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் இல்லையா, ஒரு பலன் சொல்கிறேன் இல்லையா, ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். அதை போலவே தான் இங்கே ராகு வேலை செய்யும். ஆகவே ராகுவை வந்து ஒரு சுக்கர தசையாகவே பார்த்துக்கலாம். கேது இங்கே வரும்போது வயது கெட்டார் மாதிரியான பலன்கள் இருக்கும். ஒரு இளம் வயதில் வருகின்ற கேது சுக்கரனின் பலனை பொறுத்து ஞான மார்க்கமாக இல்லாமல் அவனை சொகுசு வாழ்க்கைக்கு கொண்டு போவார். இங்கே இருக்கிற கேது சுக்கரனுடைய வலுவை பொறுத்து. கேது பொதுவாக ஞான கிரகம், ஞான மார்க்கத்தில் இல்லறத்தை விருக்க வைக்கக்கூடிய கிரகம். ஒரு சிவன் மேல பக்தி அப்படி இப்படின்னு, ஜோதிடம் மேல நாட்டம் அப்படி இப்படின்னு கொண்டு போகிற கிரகம் இங்கே வந்து தடுமாறுவார். ஏன்னா இருக்கும் வீட்டை பொறுத்து அவர் பலன் தரக்கூடிய ஒரு கிரகம். ஆகவே இங்கே சுக்கரன் உச்சமாக இருக்கும் பொழுது இந்த அமைப்பில் கேது புக்தி, கேது இதெல்லாம் தாம்பத்திய சுகம் இது போன்ற அமைப்புகளை தான் கொடுப்பார். பெண் தொடர்புகள், கல்யாணம், பெண்களால் வந்து சந்தோஷம், லாபம், இந்த மாதிரியான சுக்கரன் நீச்சமாக இருக்கும்போது வேறு விதமான பலன்கள் இருக்கும். ராகுவும் கேதுவும் நீச்ச சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்துட்டாங்கன்னா மனைவி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நன்றாக இருக்காது, பெண்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நன்றாக இருக்காது, பெண்களால் பிரச்சனைகள், பெண்களால் அவமானங்கள், அந்த மாதிரியான பிரச்சனை. ஒரு பாசிட்டிவையும் சொல்கிறோம், நெகட்டிவையும் பார்க்கணும்ல. விடுபடுத்தவனுடைய வலுவை வைத்துத்தான் ரிஷபத்தில் இருக்கின்ற கிரகங்களுடைய அமைப்பை சுக்கரனின் வலுவை வைத்துத்தான் நீங்கள் இடைவிட்டுக் கொள்ள வேண்டும். பகை நீச்சம்ன்றது செகண்டரியை வச்சு பார்த்துக்கணும், பாவத்துவம் சுபத்துவத்தை முதன்மையாக வச்சுக்கணும். ஆக இந்த அமைப்பின்படி கேது இருக்கிறது நல்லது. சுக்கரனுடைய வலுவை பொறுத்து பொதுவாகவே ரிஷபவிட நல்ல வீடுன்றதுனால கேதுவின் வந்து ஞான மார்க்கங்களை தவிர்த்து லௌகீக விஷயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இல்லற விஷயங்கள், மனைவியால் கிடைக்கக்கூடிய சில சுகபோக அமைப்புகளை கேது இங்கே குறிப்பார். சரியா? சரி, அடுத்து மிதுனத்தில் கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.